பதினாறு வயதுல படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு செகண்ட் வீக் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அந்த பதினாறு வயது அதுக்கு முன்னாலே வந்து நான் படங்கள் நிறைய பண்ணியிருந்தா கூட அந்த பதினாறு வயதுல அந்த படத்துல அந்த பரட்டை கேரக்டர் தான் எனக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த கேரக்டர். மாமர மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்த்த கேரக்டர் அந்த பரட்டை கேரக்டர் பதினாறு வயதுல. அந்த டைத்துல வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்தாங்க, வந்து ஒரு படம் அந்த ஹீரோ பேரை வந்து நான் சொல்லல, அந்த படம் அவர் ஹீரோ, அதுல வந்து ஒரு நல்ல கேரக்டர், நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டேட்டும் இருந்தது, சரிங்க ரெமியூரேஷன் எல்லாம் பேசணும். வந்து நான் 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6,000 வந்து நின்னோம், சரிங்க 6,000 ஒத்துக்கிறேன், சரிங்க இந்த நீங்க அட்வான்ஸ் எப்பவும் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பழக்கம், நாம் அது உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம். சரி நான் கேட்ட ஒரு 1,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க சார், ஒரு பார்த்து இல்லைங்க நான் எதுவும் கொண்டு வரல, நாளன்னைக்கே ஷூட்டிங்கு, நான் நாளைக்கே வந்து நான் ட்ரெய்லர் அனுப்புகிறேன், அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன், அவர் வந்து அந்த 1,000 ரூபாய் கொடுத்துருவாங்க, நீங்கள் மெஜர்மெண்ட்டில் கொடுத்துருங்க நாளன்னைக்கு ஷூட்டிங்கு, சரிங்க. சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க, ட்ரெய்லர் வந்தாங்க, கேட்டு எங்கெங்க 1,000 ரூபாய்னு கேட்டேன் நான், இல்லைங்க ஒன்றும் சொல்லலையான்னு சொன்னாங்க, இல்லைங்க 1,000 ரூபாய் கொடுத்தனுப்புறேன்னு சொன்னாங்க, கொடுக்கலையே சொல்லும்போது இல்லைங்க எனக்கு தெரியாது நீங்கள் வேணால் பேசுங்க. நம்ம வந்து இந்த புதுப்பேடு கார்டன் ஸ்ட்ரீட்ல அங்கே இருந்தேன் நான், அங்கே முன்னாலே வந்து ஒரு நாடார் கடை இருந்தது, அங்கே தான் ஃபோன் இருந்தது, அங்கே தான் ஃபோன் போயிட்டு ஃபோன் போட்டு அங்கே கேட்டேன். நான் வந்து ப்ரொடியூசர் லைனில் வந்தாங்க, என்னங்க 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கலையே எப்படி, ஆமாங்க நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்பிடுங்க, நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நான் 1,000 ரூபாய் கொடுக்குறேன், டெஃபினட்டாக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து 9 மணிக்கு வந்து ஷூட்டிங்கு, 7:30 கார் வருதுன்னு சொன்னாங்க, 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, அப்போ தான் கார் வந்தது. சரி இந்த காரில் வரையும் ஏவிஎம் செட்டு ஸ்டுடியோக்கு வந்து ஷூட்டிங் நான் போகிறேன், செட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு, இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எங்கள் ஹீரோயெல்லாம் வந்துட்டாங்க, ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க, நான் என்னங்க இந்த 1,000 ரூபாய் கொடுக்கல, இல்லைங்க நீங்கள் வந்து என்னங்க 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்கள் மேக்கப் போடுங்க, நீங்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க, இல்லைங்க 1,000 ரூபாய் கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சார் நின்றுட்டு சரி கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க எல்லாம் வந்து 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 நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:15 ஆச்சு, டக்குன்னு சொல்லி வைட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது, டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க, கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா நீ என்ன பெரிய பெரிய இதா பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்க 4-5 படம் பண்ணியிருக்க, என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா, உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா ரோட்லேயே அலையண்டாதீங்க, தான் கேரக்டர் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா, நான் வந்து என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால வந்து இக்கிறேன் சொன்னால் வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது, சரி ஓகே கார் கொடுங்க, கார்லேயே போகிறேன் சொன்னால் கார் எல்லாம் கிடையாது அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும் நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல, இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன் இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்டில் ஓடுது, அந்த பஸ்ல போறவங்கெல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, எனக்கு வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்டில். பின்னாலே வர 4-5 பேர் ஏ பரட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க, என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோரில் வந்து போகலன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்தில் கரெக்டாக வந்து 2.5 வருஷம் 2 வருஷத்தில் வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.5 லட்சத்துக்கு வாங்கினேன், வெயிட் வண்டி வாங்கிட்டு புதுப்பேட்டை கார்டன் இருக்கு அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம முள்ளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு என்னப்பா டிரைவர் இல்லை இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும்,
இந்தியன்காரன் இந்தியன் யூனிஃபார்ம் வேணும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்திலே கலாக்கங்கள் ஆழ்வார் பேர் ஆபீஸ் இருக்கு அந்த டிரைவரே வர சொன்னேன் இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட் வித் ஷூ வித் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:00 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லியூ ஓகே கமான் அப்படின்னு காது கிட்டே போய் எஸ் சார் வேற ஷூட்டிங் சார் ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார் பேக் சீட் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு தொப்பி அப்படி கழட்டி பாதி பெண்டாயி டோர் திறந்து ப்ளீஸ் சார் எஸ் அப்படி உட்காந்து உடறா வண்டியா ஏவிஎம் அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்து அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு ரெண்டு சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரும் கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க என்ன கம்ப்யூட்டர் இந்த கேப் கீப் டிஸ்ட்ரிக்டெல்லாம் வந்தோடனே யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்தையும் பார்த்து எடுவோம் கேபி சார் ஆழ்வார்பேட்டுக்கு அங்கே ஸ்டேட்டாக போனேன் அங்கே போயிட்டு சார் கார் வாங்கியிருக்க நீங்கள் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் சரிப்பா இந்தப்பா அப்படின்னு வெளியே வந்தாங்க வந்து பார்த்தா ஒரு காரு பார்த்தாங்க காரை விட ஜாஸ்தி ராபின் சிங் தான் பார்த்தாங்க ராபின் சிங் பார்த்து எந்தப்பா எஸ் சார் ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர் சார் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு சரி ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் இந்த ராபின்சன் வந்து அதே மாதிரி எஸ் சார் பெண்ட் பண்ணி எங்கே அடிக்கிறானோன்னு சொல்லி பயம் அவர் அதுக்கு வந்து அதுக்கு அவர் யூஸ் ஆகிட்டாரு பழசு நேரம் நிற்கிறாரு நான் உட்காரும் போது அப்படியே வந்து டோர் திறந்து எஸ் சார் அப்படியே இப்போ எடுக்கிறாங்க எனக்கு உடம்புல வந்து பாம்பு தேடெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி எடுத்துட்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ராபின்சனுக்கு வந்து இல்லை முதல்ல யூனிஃபார்ம் கழட்டு இந்த செல்யூட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த 2 வருஷத்தில் நான் வந்து இதை நினச்சதை சாதிச்சேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய உழைப்பால் என்னுடைய டேலண்டால் அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும் அது தப்பாயிடும் அந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பாத்திரங்கள் அவங்க அங்கே இயக்கின படங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன நேரம் அதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி வந்து அந்த சாதனை நினைச்சது வந்து முடிஞ்சது யாரே ஆகட்டும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி வெற்றி அடையணும்னு சொன்னால் இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும் தனி மனிதன் ஆகட்டும் ஒரு கம்பெனி ஆகட்டும் ஒரு அரசாங்கமே ஆகட்டும் நம்மளுடைய உழைப்பால் திறமையால் நம்முடைய புத்திசாலித்தனத்தால் நம்முடைய சாணக்கியத்தனத்தினால நம்முடைய செயலால் நம்ம வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு 10% தாங்க 10% தான் ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெற்று வெற்றியை அடைய முடியும் ஒரு பெரிய மிக வெற்றியை வந்து ஒருத்தர் அடைய முடியும்